திருச்செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா, திருச்செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா, சிங்காரவேலா சிவஷண்முகா, சிங்காரவேலா சிவஷண்முகா, திருச்செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா, கார்த்திகை குமரா கதிர்வேலவா, கார்த்திகை குமரா கதிர்வேலவா, வயலூரவா வடிவேலவா, ஹே வயலூரவா வடிவேலவா, திருச்செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா, சிங்காரவேலா சிவஷண்முகா, திருச்செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா, குன்றாடும் குமரோனே கூர்வேலவா, உலகாளும் தேவா எனையாழவா, அருள் காட்டவுன கீடு இணையாரையா, மனமோகனா மகிழ்வாகனா, திருச்செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா, கந்தா குஹா, கந்தா குஹா. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். வைகாசி விசாகம் சம்பந்தமாக ஆறுபடை வீடை பற்றி நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். அப்படி இந்த வைகாசி விசாகத்தில் பழனி பற்றி பார்த்தோம், சுவாமி மலையை பற்றி பார்த்தோம். அடுத்த க்ஷேத்திரம் என்னவாக இருக்கும் எல்லாருக்குமே தெரியும், நிச்சயமாக அது திருச்செந்தூர் தான் அப்படின்னு. இந்த திருச்செந்தூருங்கிற க்ஷேத்திரம் மற்ற படை வீடுலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுறது. எப்படின்னு பார்த்தா, மற்ற படை வீடுகளெல்லாம் மலை மேலே இருக்குது, இது அலைக்கு பக்கத்தில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்துக்கு திருச்சீரலைவாய் அப்படிங்கிற பேரும் உண்டு. இந்த திருச்செந்தூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம் சூரபத்மனை சுவாமி வென்ற இடம் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு மகாத்மியம் உண்டு இந்த திருச்செந்தூருங்கிற க்ஷேத்திரம். கடலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது. கடலுக்கு நடுவில் வீர மகேந்திரபுரம்னு பேர் சூரபத்மனுடைய அந்த ராஜ்யம் இருக்கிற இடத்துக்கு. சூரபத்மன் தபஸ் பல புரிந்து அவருக்கு கிடைச்ச அந்த வரங்களையும் சக்திகளையும் தவறாக பிரயோகம் செய்ய ஆரம்பித்தார். அப்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தேவர்களை சிறை பிடித்தார். தேவர்கள் எல்லாம் சிறைப்பட்டு இருந்தால் அது அவ்வளவு நல்லது கிடையாது இல்லையா? அதனால் அவர்கள் எல்லாம் முறையிட சூரபத்மனை வதம் பண்ணுவதற்காகவும் தேவர்களை விடுவிப்பதற்காகவும் தான் முருகப்பெருமானுடைய திரு அவதாரமே நிகழ்கின்றது. அப்படி சிவபெருமானுடைய நெற்றி கண் பொறியில் இருந்து தோன்றியவர் குமாரசுவாமி என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான். சுப்பிரமணிய சுவாமியினுடைய திரு அவதாரம் எப்படி ஆறுது அப்படின்னு பார்த்தா, சிவபெருமானுடைய அஞ்சு முகங்கள்ல நம்ம சொல்றோம், ஆனா உண்மையில பார்த்தா அஞ்சு முகங்களோட ஆறாவது முகம் ஒண்ணு உண்டு, ஹத்தோ முகம் அப்படின்னு பேர். இது மகான்கள் கண்ணுக்கு தெரியும். அப்படி ஆறு முகங்கள் கொண்ட சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில இருந்து தீ பொறியானது வருது. அந்த தீ பொறியானது சரவண பொய்கையில போய் விழுந்து அங்க ஆறு குழந்தைகளாக முருகப்பெருமான் அவதாரம் பண்ண, ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் எடுத்து வளர்த்தார்கள். அப்படி வளர்த்த அந்த குழந்தைகளை பார்வதி தேவி ஒன்றாக அப்படி ஆக்கினான். அப்பேற்பட்ட அந்த குமரக்கடவுள் ஆறுமுகத்தோன் இந்த திருச்செந்தூருங்கிற க்ஷேத்திரத்தில் சூரபத்மாவை எப்படி வதம் பண்ணினார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம். எத்தனையோ முறை சூரபத்மனுக்கு தூதெல்லாம் அனுப்பினார், வீரபாகு போய் தூது பேசினார், எல்லாம் நடந்தது. ஆனால் சூரபத்மன் எதையும் கேட்பதாக இல்லை. யுத்தம் நடக்கிறது, எல்லாத்தையும் இழந்தார். தானே ஒரு நாள் யுத்தத்துக்கு போய் முருகப்பெருமான் எப்பேற்பட்டவர் என்பதையும் உணர்ந்தார். முருகப்பெருமான் சூரபத்மனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை காண்பிச்சாராம். விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்த பின் இவருடைய அஞ்ஞானமெல்லாம் நிவர்த்தியாகி சூரபத்மனுக்கு சுஞ்ஞானம் பிறந்து முருகப்பெருமானிடத்தில் ஒரு விதத்தில் சரணாகதி செய்தாலும் மறுவிதத்தில் மோட்சத்தை நாடினார். அதனால் முருகப்பெருமான் அவரை வதம் செய்து அனுக்கிரகமும் சேர்ந்து பண்ணினார். சேவல் கொடியாக சூரபத்மனை அவர் தன்னோடு வைத்து கொண்டார். அப்படி இது எல்லாம் நிகழ்ந்த க்ஷேத்திரம் எது அப்படின்னு பார்த்தா, திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகோன்னதமான க்ஷேத்திரம். இப்படி இந்த திருச்செந்தூர்ல நம்போ
அலை ஸ்நானம் அப்படிங்கிறது சமுத்திர ஸ்நானம் ரொம்ப முக்கியம். நாழிக்கிணறு அப்படின்னு சொல்கிறது கூட இருக்குது, அங்கே அதன் பிறகு ஸ்நானம் செய்வது உண்டு. இப்படி செய்து வரும் பொழுது முருகனை நாம் மனதார பிரார்த்தித்து அவருடைய பேரருளை நிச்சயமாக பெறுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படி இந்த திருச்செந்தூரை பற்றி பாடும்பொழுது எப்படி, திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதம் அரசாங்கம், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். இந்த பாட்டை யாராலையுமே மறக்க முடியாது. இந்த திருச்செந்தூர் க்ஷேத்திரத்தை நினச்சாலே முதல்ல நம்ம காதில் வந்து கேட்கக்கூடிய பாடல் இது இல்லையா? இப்படி முருகப்பெருமானுடைய அடுத்த க்ஷேத்திரத்தை நாளைய தினம் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.